லைஃப்லயும் யூ சிஎஸ் டுகெதர் சோ இட்ஸ் தி பிக் இம்பாக்ட் விடாத கர்ப்பம் என்னோட பொண்ணு கூட ஷீஸ் அ ஃபேன் நாங்க நடிச்சோன்றதுக்காக இல்ல பிஹைண்ட் தி சீன்ஸ் நிறைய இருக்கு வந்தா நல்லா இருக்கும் ஐ அம் ரெடி அண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் வந்து ஒரு முக்கியமான பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் மோஸ்ட் ஆஃப் தி மார்க்க மனமதேசம் ஃபேன் டுடேஸ் எபிசோட் ஆஃப் தி ஈவினிங் ஷோ தேவி ரொம்ப ரொம்ப சிறப்பான ரெண்டு கெஸ்ட் இருக்காங்க ஒரு பார் கப்பல் அப்படின்னு சொல்லலாம் அஃப்கோர்ஸ் அவங்க பேர் சேத்தன் அண்ட் தேவதர்ஷினி ஆனால் நம்மள நிறைய பேருக்கு அவங்கள ராசு அண்ட் ரீனா அப்படிங்கிற பேர்ல வந்து எப்போதுமே மறக்க முடியாத ரெண்டு கேரக்டர்ஸ் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் மேம் ஸோ ஐ மீன் இன்னவிட்டபிள் க்வெஸ்சன் தான் ஃபர்ஸ்ட் மர்மதேசம் பத்தி கேட்காம இருக்கவே முடியாது வந்து இந்த விடாது கருப்பு அப்படிங்கிற ஒரு சம்பவம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நிகழ்வு உங்க வாழ்க்கையில அது இன்னமும் உங்களோட ஐடென்டிட்டிஸ விடாம துரத்திட்டு தான் வருதா டெஃபினெட்லி ஏன்னா அது வந்து 97, 98, 99 வந்து டெலிகாஸ்ட் ஆன ஒரு சீரீஸ் பட் இன்னமும் கூட அதை பத்தி பேசுறாங்க அப்படின்னும் போதே இட் மீன்ஸ் சம்திங் இல்லையா அண்ட் இப்போ இட்ஸ் ஆன் யூடியூப் அண்ட் சேனல்லையும் இப்போ போட்டுட்டு இருக்காங்க ஸோ உங்க ஜென்ரேஷன் உங்களுக்கு அப்புறமா வந்த ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து தே ஃபேமிலியர் வித் மர்மதேசம் என்னுடைய பொண்ணு கூட ஷீஸ் அ ஃபேன் நாங்க நடிச்சோன்றதுக்காக இல்ல ஷீ டுக் அ லைக்கிங் டு த சீரிஸ் அண்ட் ஷீ வாட்ச்ட் இட் ஸோ இப்போ யூடியூப்ல இருக்கிறதால யங் ஜென்ரேஷன் நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்றாங்க எனக்கு வந்து ஐ கெட் அ லாட் ஆஃப் ஃபீட்பேக் ஆன் சோஷியல் மீடியா எல்லாம் ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு ஆஸ் அ ப்ராஜெக்ட் அண்ட் இல்ல நிச்சயமா வந்து ஒரு விஷயம் கேட்கணும் வந்து யாருக்குமே ஒரு ஷோ ஆரம்பிக்கும் போது அது எந்த அளவுக்கு பெரிய ஒரு வெற்றி பெறும்னு கண்டிப்பா கணிக்க முடியாது பட் உங்களுக்கு எந்த பாயிண்ட்ல வந்து யூ ஃபெல்ட் தட் யூ ஆர் பார்ட் ஆஃப் சம்திங் ரியலி ஸ்பெஷல் அண்ட் நீங்களே வந்து யூ ஆர் பிகமிங் லார்ஜர் தன் லைஃப் அப்படின்னு See, now I was in touch with Naga sir even before this started. The first part onnu pannitirundare. Ragasyam. Ragasyam. Adu pannitirukkum bodhe vandu I used to watch it so I knew how it was shaping up. Oru extraordinary ana oru storyteller or extraordinary ana oru technician and also oru very very great production house. Idu right. vandu நிச்சயமா அதே மாதிரி இதுவும் நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு இது கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்து ப்ளஸ் அவங்க ஃபர்ஸ்ட் கதை சொல்லி என்னோட கேரக்டர்லாம் சொல்லும் போதே எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி ஷுர் தட் தே வுட் தே ஆர் பிளானிங் அட் சம்திங் வெரி வெரி கிரேட் என்ன பொறுத்த வரைக்கும் அருண் ஐ டிட் நோ வாட் ஐ வாஸ் கெட்டிங் இன் எனக்கு வந்து ரொம்ப அந்த டைம்ல அந்த இன்ஃபேக்ட் எங்க வீட்ல வந்து அந்த கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைம்ல அதெல்லாம் இல்லை நாங்க தூர்தர்ஷன் மட்டும் தான் பாத்துட்டு இருந்தோம் எனக்கு ரொம்ப பரிச்சயம் இல்ல விண்பிம்பங்கள் அதாவது பாலச்சந்தர் சாருடைய பையன் அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு ஒரு பெரிய சீரீஸ் இது அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தெரியும் சோ எனக்கு நாங்க போகும்போது இது இவ்வளவு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும்னு எனக்கு டெஃபினட்டா தெரியாது அண்ட் என்னுடைய கேரக்டரும் இந்த அளவுக்கு அது வந்து ஒரு இம்ப்ரெசிவான ஒரு கேரக்டர் ஒரு ஸ்கோப் இருக்கிற கேரக்டர் அப்படின்றதும் எனக்கு தெரியாது நியூ டு தி இண்டஸ்ட்ரி ஐ வாஸ் அன் ஆங்கர் சீரீஸ் பண்ணலாம் ஓகே பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால வந்ததுதான் மர்மதேசம் ஸோ ஐ திங்க் சம்வேர் ஹாஃப் வே த்ரூ த ப்ராஜெக்ட் எனக்கு வந்து ஐ ரியலைஸ் தட் ஓ இது வந்து இவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஒரு பொசிஷன் நம்ம இருக்கிறது இட் மீன்ஸ் அ லாட் ஒரு ஆக்டருடைய டியூட்டிஸ் என்ன வாட் அன் ஆக்டர் ஷுட் பி டூயிங் சும்மா போனோம் ஜாலியாக நடித்தோம் அப்படி கிடையாது இட் இஸ் அ வெரி சீரியஸ் ஜாப் அப்படின்றது ஐ திங்க் ஹாஃப் வே இன்டூ த ப்ராஜெக்ட் எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சது ஐ திங்க் வென்ஸ்டேஸ் வந்து 9:00 PM அந்த அப்போ வந்து டெலிகாஸ்ட் ஆயிருக்கு ஒரு நாள் ஐ வாஸ் ரஷிங் பேக் ஹோம் டு கேட்ச் அப் அந்த எபிசோடுக்கு பார்த்தா ரோட்ஸ் எல்லாம் காலியா இருந்தது அந்த டைம்ல ஓகே சோ ஐ கெஸ் தட்ஸ் வென் ஐ ரியலைஸ் ஓ மை காட் இந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் ஒரு சீரீஸ்க்கு இருக்குமா அப்படின்றது ஐ கெஸ் இட் டான்ட் ஆன் மீ ஆன் தட் டே நாகா சரோட விஷன் வந்து அப்போ பார்க்கும்போதும் சரி இப்போ பார்க்கும்போதும் சரி இட்ஸ் காட் அ டைம்லெஸ் எலமெண்ட் இல்லையா வந்து ஒரு 3-4 வாட்டி பார்க்கும்போது யூ எண்ட் அப் டிஸ்கவரிங் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் டு த ஹோல் சீரியல் வந்து ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது புதுசு புதுசாக என்னென்னமோ தென்படுது வந்து அந்த டைம்லெஸ்னஸ் அந்த எக்ஸ்பான்சிவ்னஸ் அந்த விஷனோடது
இது வந்து அப்போ உங்களால வந்து கிரகிச்சுக்க முடிஞ்சிச்சா வந்து did you see it for what it was? இல்ல 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 அப்ப எனக்கு அவ்வளவு லேயர்ஸ் இருக்குங்கிறது தெரியாது. Of course, we knew we are a part of something big. பட் இவ்வளவு லேயர்ஸ் இருப்போங்கிறதெல்லாம் பார்க்க பார்க்க தான் தெரியும். அது மட்டும் இல்லாம அவரோட ஒவ்வொரு தடவை அவரை மீட் பண்ணும்போதும் என்னெல்லாம் அவரை திருப்பி போய் தேடி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனா கிடைக்கும் அவர்கிட்ட. ஓகே டெஃபினெட்லி எனக்கு as I said நான் அந்த ப்ராஜெக்ட் என்டர் ஆகும்போது வாட் இட் இஸ் அப்படின்றது எனக்கு தெரியாம தான் நான் வந்து எனக்கு ஒரு குவாலிட்டி ஆஃப் அ ப்ராஜெக்ட் எல்லாமே ஐ லேர்ன் எனக்கு ஒரு ஐடியா இல்லை ஒரு ரொம்ப பிரமிப்பான விஷயம் என்னன்னா அந்த காலகட்டத்திலே லைவ் சவுண்ட்ல ஷூட் பண்ணப்பட்ட ஒரு தொடர் வந்து அது நிறைய நம்ம இப்ப கூட பாக்குறது இல்ல. எனக்கு அதுல ரொம்ப வியப்பான விஷயம் வந்து சேத்தன் சார் வாஸ் அ கன்னடா ஸ்பீக்கர் ஒரிஜினலி, பட் நீங்க ஐ திங்க் இஃப் ஐ அம் நாட் என்டையர்லி ராங் நீங்க அந்த டைம்ல தான் நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நடிகரா அறிமுகமானீங்க இல்லையா? நீங்க டெக்னீஷியன் ஆஃப் கோர்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க, நீங்க நடிகரா அறிமுகமாகி ஒரு லைவ் சவுண்ட் சிச்சுவேஷன்ல உங்களோட தமிழ்ல வந்து உச்சரிப்புல எந்த விதமான ஒரு பிரச்சனையும் நெருடலும் தெரியல. உங்களை பார்த்தா நீங்க நேட்டிவ் தமிழ் ஸ்பீக்கர் இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அதை எப்படி கிராக் பண்ணீங்க? அதுக்கு காரணம் வந்து பிஹைண்ட் தி சீன்ஸ் நிறைய இருக்கு. எக்கச்சக்கமான டேக்ஸ் வாங்குவேன் அட்லீஸ்ட் ஐ யூஸ் டு டேக் அ லாட் ஆஃப் ரிஹர்சல்ஸ். ஏன்னா நாகசர் வந்து அது வர்ற வரைக்கும் விட மாட்டேன், பொறுமையா வந்து அது வர்ற வரைக்கும் 20 டேக் ஆகட்டும் 20-25 டேக் ஆகட்டும் வெயிட் பண்ணி அது வந்தாதான் விடுவார் அந்த மாதிரி இது. ஸோ அது பழகிடுச்சு. ஸோ ஒரு ஒரு ஷார்ட் இப்படி போறோம்னா 100% எங்களுக்கு தெரியும் ஒரு 10 டேக் ஆகும். நீங்க நல்லாவே நடிச்சு நல்லாவே எல்லாம் டைலாக் எல்லாம் பேசினா கூட 10 டேக் ஆகும் அப்படிங்கிறது தெரியும் எல்லாருக்கும். பழகிடுச்சு. ஆக்சுவலா அது பண்ணது என்னோட கரியர்ல எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. பிகாஸ் அதுக்கப்புறம் நான் எங்க போனாலும் வந்து டைலாக் வந்து ஈஸியா நான் என்னால பேச அந்த அளவுக்கு நான் தயாராகிட்டேன் பிகாஸ் ஆஃப் தி லைவ் சிங் சவுண்ட். அது மட்டும் இல்லாம இப்ப வந்து நிறைய பேருக்கு இப்ப பாம்பேல இருந்து வராங்க, கன்னடால இருந்து வராங்க, தெலுங்குல இருந்து வராங்க, அவங்க எல்லாம் படத்துல நடிக்கிறாங்கல்ல, நிறைய பேருக்கு நான் வந்து நான் டப் பண்றேன் தமிழ்ல. அந்த அளவுக்கு வந்து மர்மதேசம் என்ன தயார் பண்ணிக். ஆமா, நீங்க அப்கோர்ஸ் அஞ்சான்ல கூட மனோஜ் பாஜ்பாய் கிட்ட டப் பண்ணிருந்தீங்க இல்லையா? ஆமா. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி வந்து the schedule involved நிறைய outdoors இல்லையா ரெண்டு பேருக்குமே சரி, இந்த entire cast crew சரி, உங்க ஷார்ட் இல்லாத டைம்ல of course நிறைய வாட்டி நாகா சார் சொல்லிருக்காரு, நீங்களும் சொல்றீங்க you are all a big happy family அங்க அப்படின. என்ன பண்ணுவீங்க மர்மதேசமோட cast crew ஷார்ட் இல்லாத போது? எனக்கு ஷார்ட் இல்லாத போன்றது ரொம்ப ஃப்ரேம் டு ஃப்ரேம் இருமா, அதனால அந்த ரிஹர்சல்ஸ் அந்த மலை மேல ஏறி ஓடு அதெல்லாம் இருக்கும், டைலாக்ஸ் நிறைய இருக்கும் எனக்கு. சோ எனக்கு ஃபுல்லாவே அந்த இடத்துல இருந்த மாதிரிதான் இருக்கும். அந்த அன்று எடுக்கிறாங்க இல்லையா, அன்னைக்குதான் எங்களுக்கு ஃப்ரீ இருக்கும். அன்னைக்கு நாங்க சும்மா செட்டுக்கு போயிடுவோம், எல்லாரும் உட்காந்து பிஹைண்ட் தி சீன்ஸ் உட்காந்து பார்ப்போம், அப்பா நமக்கு டென்ஷன் இல்லை அப்படின்னு நினைச்சு பாக்குறது. அப்சர்விங் நாகாசர் அட் ஒர்க் வாஸ் அ பிளேஷர். அண்ட் அப்கோர்ஸ் நாங்க இட் வாஸ் அ பிக் குரூப், எவ்வளவு ஆர்டிஸ்ட் நீங்களே பாக்குறீங்க இல்லையா, நிறைய பேர் இருந்தாங்க. அண்ட் த பியூட்டி வாஸ் we used to get along with everybody anga vandu avanga periya artist andha mari irundhu kudus andha mari illa or treatment illa ellarume vandu equal ah palagittirundhom ellarume jolly ah okandhu sirichu palaguvom off days romba nariya andre eduthaanga naanga la vandhu movie povom andha maadhiri irundhuchu pollachilla ore or theater dhaan irukum ah oh padathukku la poiru anga form ana real life friendships vandu innum nelakida யாரோடலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் உருவாச்சு அந்த டைம்ல? அவரே தவிர நட்பு உருவாயிருக்கேமா இதுக்கு மேல என்ன? And of course நாகசரோட we've always been in touch continuous. It's like our extended family மாதிரி தான் நாகசர். அதிலாம புயலங்கோன் அவரும் வந்து இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் அவரோட ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் நாங்க இல்லாம நடக்காது, எங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் அவர் இல்லாம
அண்ட் பொன்வண்ணன் சார் நிறைய ஒர்க்கும் பண்ணோம். அண்ட் சரண்யா வந்து ரொம்ப க்ளோஸ் எங்களுக்கு. ஓகே, அஸ் அ ஃபேமிலி அவங்க பசங்க என்னுடைய பொண்ணு, தே கெட் லாங் வெல். ஸோ அவர் ஹீஸ் ஆல்வேஸ் வெரி க்ளோஸ். நிறைய விஷயங்கள் கூட நான் அவரை கன்சல்ட் பண்ணுவேன், லைக் சில அட்வைசஸ் எல்லாம் கூட கொடுப்பாரு அவரு. ஸோ தட் வாஸ் இட். அண்ட் பட் சம் லாஸஸும் இருந்திருக்கு. சோபனா இருப்பாங்க இல்லையா, எங்க அம்மா நடிச்சாங்க. ஆமா 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 ஆமா. இருக்கு. சிபி ராஜகாந்த் அம்மா வந்து பார்க்கும்போது இப்பவும் வந்து கூஸ் ஃப்ளஷ் இருக்கு, இப்பவும் பயம் இருக்கு, லிட்டரலி வந்து ஒரு ஸ்காரிங் மெமரி. பட் அவங்க அவ்வளோ நல்லா அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சாங்க. ரொம்ப பழம்பெரும் ஆர்டிஸ்ட் இல்லையா, ஆப்வியஸ்லி வந்து மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு பீரியட்ல. அவங்களோட உங்களுக்கு பெரிய காம்பினேஷன் சீக்வன்சஸ்ன்னு சேத்தன் சாருக்கு அஃப்கோர்ஸ் பெருசா இருந்திருக்காது. ஆனா ஆமா, அவங்க எப்படியும் வந்து அந்த ஆவி அந்த போர்ஷன் தேடிக்கிட்டு போறது அது மட்டும் தான் இல்லையா. அவங்க ஜெனரலி எப்படி, ஹவ் ஆர் ஷீ ஆன் செட், வந்து வாட் கைண்ட் ஆஃப் கரெக்டர் வாஸ் ஷீ? இட்ஸ் வெரி ஃப்ரெண்ட்லி, எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரெண்ட்லி. எல்லாரையும் வந்து நல்லா பேசுறது பண்றது, ஊர்ல ஏதாவது சாப்பிட்டு கொண்டு வந்துருப்பாங்க, எல்லாரோடையும் ஷேர் பண்ணுவாங்க, ஏய் இங்க வா அப்படி மிரட்டி கூப்பிடுற மாதிரி. ஆனா ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப கேரிங் லேடி. எல்லார பத்தியும் வந்து ஒரு என்ன சொல்றது, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். I heard that she was very cooperative. Night shoot, day shoot, என்ன டைமிங் எதுவா இருந்தாலும் அவங்க ரொம்ப ப்ரொஃபஷனலா இருந்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். Of course, just few times அவங்களை மீட் பண்ணியிருக்கேன். But I heard what, she was also very funny ன்னு சொல்லுவாங்க. நாங்க சார் say that she had a good sense of humor. நாங்க ரொம்ப பழகுனது இல்லை actually. அதிகமா வருவாங்க அதனால எங்களுக்கு இந்த அண்டர் போர்ஷன்ல நாங்க வந்து அங்க போனாதான் எங்களுக்கு அவங்கள பாக்குறதுக்கும் மீட் பண்றதுக்கும். இல்லைன்னா யூஸ் டு ஸ்டே இன் தி சேம் ஹோட்டல். அப்போ பட் அவங்க ஷூட்டிங் முடிச்சு வந்தா அவங்க ரூம் போயிடுவாங்க. ஷி வாஸ் ஆல்ரெடி ஓல்ட் அப்போ, அதனால வெளியில எல்லாம் வரமாட்டாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்ல பாக்குறதோட. இது நாகா சார் அஃப்கோர்ஸ் இதோட பாசிபிலிட்டி பத்தி ப்ரோச் பண்ணிருக்காரு. பட் ரியலிஸ்டிக்லி ஒரு விடாது கருப்புக்கான ஒரு சீக்வல், ஒரு அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் பாசிபிளா? புதுசு புதுசா ஐடியா சொல்லிட்டு இருப்பாரு. இத பத்தி அவ்வளவு நாங்க பேசணும் செகண்ட் சீக்வல் பத்தி, பிகாஸ் அவரோட தாட் ப்ராசஸ் வேற லெவலுக்கு போயிடுச்சு, வேற லெவல்ல அவர் யோசிச்சுக்கிற இதெல்லாம். இத பத்தி அவ்வளோ நாங்க பேசுறது, அவரோட இப்போ ஃபியூச்சர் அவரோட ப்ராஜெக்ட்ஸ் பத்தி பேசுறோம். அது எங்கயோ இருக்கு, அது வந்து அஹெட், மச் அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம்ஸ். கண்டிப்பா இந்த நிறைய சீரிஸ் ரியூனியன்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா, வந்து அஃப்கோர்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸோட காஸ்ட் அண்ட் க்ரூ ரியூனியன் அந்த மாதிரி. ஸோ டஸ் இந்த மர்ம தேசம் விடாது கருப்பு ரியூனியன்ஸ் எல்லாம் நடக்குதா அப்பப்போ? இல்ல இன் ஸ்மால் பார்ட்ஸ் இட் ஹேப்பன்ஸ், லைக் if you meet one or two people on the mall, but major ah oru ama ama and the YouTube la launch pananga illaya and the time la we had a few interviews, so adhuve oru reunion mari irundhuchu engalukku. But oru specific ah okay catching up 20 years 25 years on the mall pannala, but 25 is reaching. So oru viewer oda kelvi again, Karthik Lakshmanan gar avaru ketukkaru, ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஆப்வியஸான ஒரு கேள்விதான். 90s அப்புறம் அப்பவே ஒரு விடாது கருப்பு மர்ம தேசம் மாதிரி ஒரு பிரான்சைஸ் வந்துச்சு, இப்ப ஏன் அந்த மாதிரி எதுவுமே வர மாட்டேங்குது இந்த ஒரு காலகட்டத்துல? இப்ப வரதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு because of web series and OTT platforms ன்றது வந்ததுக்கு அப்புறம் 100% there's a lot of scope for something like அந்த ரேஞ்சில ஒரு, ஏன்னா டிவில வந்து இது பட்ஜெட்ஸ் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு வர வர. மர்மதேசம் பண்ணும் போதே வந்து ஒன்லி பிகாஸ் இட் வாஸ் ஒரு கைலாசம் சார் வந்து அந்த மாதிரி விஷன் இருந்தது, இது வந்து நம்ம பண்றது 25-30 வருஷமா ஆனாலும் இது வந்து திருப்பி பார்க்கணுமா, அந்த மாதிரி ஷெல்ஃப் லைஃப் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அது பண்ணது.
சோ ஹி டிட் வரி அபௌட் தி ஐ அது காஸ்டிங் இந்த லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் அப்ப வந்து அவர் பெருசா யோசிக்கல ஹி வாஸ் ஒன்லி திங்கிங் அபௌட் இட் அஸ் ஒரு டைம்லெஸ் கிளாசிக் அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட்ஸ் எல்லாம் கம்மி ஆயிடுச்சு. ஸோ தேர் வாஸ் நோ ஸ்கோப் ஃபார் யூனோ இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்றதுக்கான ஸ்கோப்பே ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. எல்லாம் ஃபேமிலி ட்ராமாஸ் சின்ன சின்ன இதில் எடுக்கிறது ஒரு வீட்டில் பூண்டா அந்த வீட்டையே வந்து எல்லாமே எடுக்கிறது அந்த மாதிரி தான் போயிட்டு. இப்போ பிகாஸ் ஆஃப் தி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் கண்டிப்பா அதுக்கான இது இருக்கு. அண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு முக்கியமான பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் மோஸ்ட் ஆஃப் தி மாதிரி மர்மதேசம் ஃபேன். சோ கண்டிப்பா அவங்க 100% அதை பண்ணுவாங்க. இல்ல ஏன்னா பிகாஸ் இட் ஆல்சோ லென்ஸ் இட் செல்ஃப் நேச்சுரலி இல்ல மர்மதேசம் மாதிரி. இப்ப நீங்க சேத்தன் சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் அந்த பேக் ஸ்டோரியை வந்து ஃபுல்லா ஃபிளஷ் அவுட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்பவே. சோ அதான் அதுக்கு அந்த மாதிரி ஒரு பிரான்சைஸ் நீங்க அடுத்த லெவல் கொண்டு போகும்போது வெப் சீரிஸ்க்கு ரொம்ப நேச்சுரலா அமைதுன்னு சொல்றீங்களா அந்த மாதிரி ஒரு? ஆமா ஏன்னா பட்ஜெட்ஸும் வந்து டிவி மாதிரி இல்ல ஓடிடில வந்து டெஃபினட்டா வெப் சீரிஸ்ல வந்து மச் பெட்டர் பட்ஜெட். பிளஸ் இப்போ படங்கள்லாம் வந்து அவ்வளவு டீடைலா ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரத்துல சொல்லிட முடியாது கதையை. சோ இட் நீட்ஸ் டு பீ இன் அ சீரிஸ் ஃபார்மட் தி சேம் டைம் ஹேவ் இட் ஷட் ஹேவ் பிக் பட்ஜெட்ஸ் right and somebody has talented and as good as Naga sir behind the scenes and the mari ella amandhudna super ah pannalam like you said it is lending itself naturally.